வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு உயிர்ப்பு நிகழ்ச்சி ஊடாக உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய உயிர்ப்பில் கலந்து கொள்ளும் ஒரு கவிஞர், தமிழ் பிரெஞ்சு மொழிபெயர்ப்பாளர், எழுத்தாளர் மற்றும் கனடா இலக்கிய தோட்டத்தினுடைய 2007 விருது தொலைவில் என்ற கவிதை தொகுதிக்கு இவர் கிடைத்திருக்கின்றது. இதுவரை தொலைவில் மற்றும் அந்த இசையை மட்டும் நிறுத்தாதே 19 நூற்றாண்டின் பிரெஞ்சு கவிதைகள் மற்றும் பிரெஞ்சு புரட்சி தமிழில் ஆகிய நூல்களை எமக்கு தந்திருக்கும், பிரான்சிலிருந்து கனடாவுக்கு வருகை தந்திருக்கும் கவிஞர் வாசுதேவனை இன்றைய உயிர்ப்பு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். வணக்கம் வாசுதேவன். வணக்கம் வாசுதேவன். நீங்கள், நான் நம்புகின்றேன், தாயகத்தை விட்டு புலம்பெயர்ந்த பிற்பாடு தான் உங்களுடைய கவிதை எழுத வேண்டும் என்ற உந்துதல், புலம்பெயர் வாழ்க்கை உங்களை ஒரு கவிதை எழுவதற்கு உந்துதலை தந்திருக்கும் என்று நம்புகின்றேன். அந்த ஆரம்பத்தை பற்றி எமது நேர்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா? நிச்சயமாக. நான் புலம்பெயர்ந்ததன் பின்னர் தான் என்னுடைய கவிதையை எழுதி அதை மற்றவர்களுக்கு வாசித்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என்னுள்ள ஏற்பட்டது. நான் சிறுவயதிலிருந்தே கவிதையில் ஆர்வமுடையவன், எழுதியும் இருக்கிறேன். ஆனால் அதை வாசித்து மற்றவர்கள் அதை காட்ட வேண்டும், அந்த என்னுடைய கவிதைகள் மற்றவர்களும் போய் சேர வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவற்றை பதிவு செய்தது நிச்சயமாக புலம்பெயர்ந்து வந்ததன் பின்னர் தான். அதற்கான காரணம், நீங்கள் சொன்னது போல், அந்த புலம்பெயர் வாழ்வினுடைய அந்த தனிமை, புலம்பெயர் வாழ்வினுடைய சிக்கல்கள், ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய இருப்பை மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்காக, எங்களுடைய தனிமையை கொஞ்சம் குறைப்பதற்காக எழுதிய கவிதைகளை மற்றவரிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற விடயமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இல்லாவிட்டால் எதுக்காக நாங்கள் எழுதிய விடயத்தை பதிவு செய்ய வேண்டும்? நிச்சயமாக. ஏன் கவிதையை நீங்கள் தேர்வு செய்தீர்கள்? முக்கியமான கேள்வி இது. இது நான் நினைக்கிறேன், புகலிடத்திலே எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை நேரம். ஆரம்ப காலத்திலே எங்களுடைய எழுத்து வேலைகளுக்கு எங்களுக்கு கிடைத்த கரிய பொருளாக இருந்தது நேரம். நாம் ஒரு விடயத்தை, எங்களுடைய மனத்தில் படுகின்ற ஒரு விடயத்தை மற்றவர்களுக்கு சொல்ல விளைகின்ற பொழுது, அதுக்காக நாங்கள் ஒரு நாவலை எழுதலாம், ஒரு சிறுகதையை எழுதலாம், கவிதையை எழுதுவதற்கு தேவையான நேரம் குறைவு. சிந்திக்க வேண்டிய நேரம் நிறைய தேவையாக இருந்தாலும் அதை எழுதுவதற்கான நேரம் குறைவு. வாசிப்பவர்களுக்கு அதை வாசிப்பதற்கான நேரமும் குறைவாகவே தேவைப்படுகிறது. அந்த வகையில் கவிதை வந்து ஒரு நல்ல ஒரு வடிவமாக பட்டதனால் தான் கவிதையை தெரிவு செய்தேன். பலஸ்தீன பாதை. அறுவடை முடிந்து அடுத்த வசந்தம் வரையும் அனாதையாகிய கோதுமை வயல்வெளிகளை தாண்டி இவரும் பயணிக்காத ஏகாந்த பாதைகளுடனும் இலைகளை உதிர்த்த நெட்டை நெடுமரங்களுடனும் உரையாடி கொண்டே நீள்கோடாய் கிழக்கே நோக்கி விரைகிறது தண்டவாளம். இருள் தரும் இதம் போல் இதம் தருகிறது குளிர்காலத்தை அண்மிக்கும் இலையுதிர்காலம். புகார் மண்டி அலையற்று கரையோர மொட்டை மரங்களின் துயரத்தை விம்பித்து துயில் கொள்ளும் மார் நதியின் கரையில் ஆரம்பித்து வியாபிக்கிறது அன்றைய நாள் அராலி வெளி. மனங்கொள்ளும் காலங்களுக்கும் மதிகொள்ளும் காலத்திற்குமான எல்லைகள் மயக்கமுற்று தெளிவிழந்து போன இருப்பில் இடங்களும் கலைகின்றன. பட்டுப்போன ஒரு பூவரசை சுற்றி வட்டமிடுகின்றன வான்கோவின் ஓவியத்திலிருந்து புறப்பட்ட காகங்கள். இடம் பிறழ்ந்து எழுந்து மார்ன் நதிக்கரையிலின்று வியாபிக்கும் அன்றைய அராலி வெளியில் அகாலமாய் தோற்றங்கொள்ளும் ஒற்றைப்பனையின் அடியில் கல்லுண்டவாறே மொசார்ட் ரெக்யூயம் இசை வாசித்துக் கொண்டிருக்கிறான். என் நிலையுதிர் காலத்தினூடாக மூளைக்குள் முடிவெற்று ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு தண்டவாளத்தில் நான் என் பலஸ்தீனத்துக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறேன். வாசுதேவன், உங்களுடைய தொலைவில் நான் நம்புகின்றேன் அதன் முதலாவது கவிதை தொகுதியாக இருக்க வேண்டும் என்று. அந்த தொலைவில் கவிதை தொகுதிக்கு கனடா இலக்கிய தோட்டத்தினுடைய விருது 2007 கிடைக்கப்பெற்றது. அதை பற்றி கூற முடியுமா? அதை பற்றி என்ன கூறுவதுன்னு எனக்கு தெரியவில்லை. என்றால் அவர்கள் அந்த நடுவர்கள் கூட யாரென்று எனக்கு தெரியாது, யார் அதை தெரிவு செய்தார்கள். ஆனால் எனக்கு கிடைத்த பொழுது மிகச் சந்தோஷமாக இருந்தது. ஏனென்று சொல்லிச்சுன்னால் அது என்னுடைய முதலாவது கவிதை தொகுப்பு என்பதற்கு அப்பால் நான் நினைக்கிறது என்னுடைய வாழ்க்கையினுடைய பல அனுபவங்களை அது திரட்டி அதற்குள் நான் செலுத்தி வைத்திருக்கிறேன். அந்த விதத்தில் என்னுடைய வேதனைகள், என்னுடைய தனிமைகள், என்னுடைய புகலிட வாழ்க்கையினுடைய அனுபவங்கள், குறிப்பாக அடையாள இழப்பு, மற்றது நாங்கள் நாட்டை விட்டு வந்த அந்த கவலைகள், அதெல்லாமே அந்த புத்தகத்துக்குள்ளே இருக்கின்றது. அந்த புத்தகத்தை வாசித்து ஒரு நண்பர் ஒரு நாள் வந்து கேட்டார், நீங்கள் இன்னும் தற்கொலை செய்யவில்லையா என்று கேட்டார்.
எனக்கு ஆச்சரியமாக இப்படி கேட்குறீர்கள் என்று. இவ்வளவு இந்த விடயங்களை இதற்குள் இவ்வளவு வேதனைகளை நீங்கள் இதற்குள் வெளியிட்டிருக்கிறீர்கள், இவ்வளவு வேதனை இருக்கிற ஒரு மனிதன் இருந்தவாறு இன்னும் உயிரோடு இருக்க முடியும் என்று ஒரு நண்பர் கேட்டார். அதுபோன்று அதனால் தான் நான் நினைக்கிறேன் அந்த புத்தகத்தை அது தெரிந்தெடுத்து கூடும் என்றால் அது போன்ற வாழ்க்கையினுடைய ஒரு முழுமையான சுவடுகளை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் அந்த கவிதை தொகுப்புக்கு ஒரு வரவேற்பு கிடைத்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். தொலைவில் வாழ்வுக்குள் ஒருபோதுமே அகப்படாதது போலான தொலைவில் தொலைந்த யதார்த்தம் ஒன்று சத்தமேதுமின்றி தனிமையில் உடைந்து நொறுங்கிய பின் தாழ்ந்து போனவை போக மிகுதுகள் மிதப்பது போல், பட்டுப்போன மரத்தை விட்டு பறவைகள் அகன்றபின் விறகாக வீழப்போகும் கிளைகளின் இடுக்குகளில் இறுதி நாட்களை காத்து இன்னமும் எஞ்சியிருக்கும் ஏகாந்த கூடுகள் போல் சடைத்த இரண்டு வேப்ப மரங்கள், கூனிய நான்கு பூவரச மரங்கள், உவர் நீர் ஊர் ஒரு கிணறு, கிணற்றுக்கரை வேங்கை மரம், எப்போதும் உலர்ந்து காய்ந்தே கிடக்கும் ஒரு முற்றம், கதியால்கள் பட்டுப்போன ஒரு வேலி, காணும் நேரமெல்லாம் மலர்ந்திருக்கும் கடதாசி பூச்செடி என்பவை எண்ணற்ற பிரியத்தனங்களின் பின்னும் பயணப்பொதிகளிலிருந்து இன்னமும் அகற்றப்படாதிருக்கின்றன. கடந்து வந்த நகரங்களையும் கிராமங்களையும் கூட காவிக்கொண்டு ஆழங்களின் அலைவுகளை ஸ்பரிசித்து கொண்டே சலனமற்ற மேற்பரப்புகளில் தொடர்கிறது பயணம். சந்திக்கும் மனிதர்கள் எல்லோருமே எண்ணிக்கையற்ற தெருக்கள் சந்திக்கும் சந்திகளாக, அவர்களிடமிருந்து ஒரு பாதையை தேர்வதும் பயணிப்பதுமாய், ஒரு சந்தியிலிருந்து இன்னொரு சந்திக்கு ஒற்றையடி பாதையினூடே பைத்தியமாக பரதேசியாக வேறில்லா வெறுமை அணிந்து அழுவதற்கான காரணங்களில் ஆக குறைந்தது ஒன்றேனும் இல்லையென்றாகாதா எனும் ஏக்கம் சுமந்து இல்லையென்றாகி விடுவதும் தொலைந்து விடுவதுமாக மேலும் மேலும் தொலைவுக்கு செல்லலும் தொலைந்து செல்லலுமாக, கருவில் இருந்தபோது கற்பிக்கப்பட்ட ஆதிச்சோகத்தை உயிரிலிருந்து பிடுங்க முடியாத தோல்வியில் வெறியில் சினத்தின் உக்கிரத்தில் மனிதமெனும் சாபத்துள் வீழ்ந்த நொண்டித்தனத்தை மட்டும் நொந்தபடி தகரக்கூரையில் பொழியவிருக்கும் ஒரு பொறிமலையை பார்த்து இதுவரையும் கொள்ளாத என் தூக்கங்கள் காத்திருக்கின்றன. வீட்டு பாடத்தை நிறைவு செய்யாமலேயே பாடசாலைக்கு செல்லும் சிறுவனின் மனோநிலையில் எட்ட முடியாத தொலைவை நோக்கி நொண்டி நொண்டி விரைந்து கொண்டிருக்கிறது மொழியின் பெருவழியில் தோல்வி கண்ட பிரக்ஞை. எந்த வயல்களுக்கும் சொந்தமில்லாமல் வரப்புகளில் மட்டும் கால்கள் தடுமாறி தடுமாறி நிரந்தரமற்ற எல்லைகளில் அலைவதும் தொலைவதுமாய், மீண்டும் மீண்டும் தொலைவை யாசிப்பதுமாய், இருள் படமுன் வீடு செல்லும் எண்ணம் இழக்கப்படாமலே தொடர்கிறது தொலைதூர பயணம். மற்றும் நீங்கள் பிரெஞ்சு மொழியில் பரிச்சயம் உடையவர், பிரெஞ்சு இலக்கியங்களிலும் பரிச்சயம் உடையவர். பிரெஞ்சு இலக்கியங்கள் உங்களுடைய படைப்புகளில் வகையான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது? நிச்சயமாக அது எவ்வாறான தாக்கம் என்பது என்னால் வரையறுத்து கூற முடியாவிட்டாலும், பிரெஞ்சு மொழியில் நான் வாசித்த புத்தகங்கள், கவிதைகள், நாவல்கள் போன்ற விடயங்கள் நிச்சயமாக என்னுடைய கவிதைகளிலே தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன என்பது உறுதியான விடயம். நான் நினைக்கிறேன் குறிப்பாக என்னுடைய மொழியில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. வளமையாக சொல்வார்கள், வாசித்தவர்களில் சொல்வார்கள், வளமையாக எழுதப்படும் தமிழ் அல்ல இந்த தமிழ், இந்த தமிழ் வேறு ஏதோ ஒரு விடயம் ஒன்று தெரிகிறது என்று சொல்வார்கள். அது எனக்கு தெரியும். அது காரணம் வந்து அது என்னுடைய பிரெஞ்சு மொழி வாசிப்பினூடாக எனக்கு கிடைத்த அந்த அனுபவங்கள் என்னுடைய தாய்மொழியிலும் ஊடுருவல் செய்திருக்கிறது என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். மற்றும் அண்மையில் தான் பிரெஞ்சு புரட்சி பற்றிய ஒரு நூல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. பிரெஞ்சு புரட்சிக்கும் பிரெஞ்சு இலக்கியத்துக்குமான தொடர்பு வகையில் நீங்கள் பார்க்கின்றீர்கள்? ஒரு சந்தேகம் இல்லாமல் பெரிய தொடர்பு இருக்கின்றது நான் நினைக்கிறேன். குறிப்பாக இந்த 19 நூற்றாண்டு ஒரு விசித்திரமான நூற்றாண்டு தான் பிரான்சுக்கு இருந்தது. ஏனென்று சொல்லி சொன்னால் 18 நூற்றாண்டினுடைய இறுதி பக்கத்தில் வந்து புரட்சி ஆரம்பிக்குது. அந்த புரட்சி ஆரம்பித்து அந்த புரட்சியால் மிக மோசமான விளைவுகள் எல்லாம் அந்த நாட்டுக்கு ஏற்பட்டு புரட்சி ஒரு வகையில் தற்காலிகமான தோல்வியில் முடிஞ்சு அந்த புரட்சி முடிஞ்ச உடனே பிறகு நெப்போலியன் அந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி
பிறகு அதுக்கப்புறம் பல யுத்தங்களெல்லாம் நடந்து அதுவும் இறுதியில் ஃப்ரான்ஸுக்கு தோல்வியாகி அதுக்கப்புறம் திருப்பி முடியாட்சியை நிறுவி முடியாட்சி திருப்பி கவிழ்க்கப்பட்டு திருப்பி ஒரு ஒரு விதமான ஒரு ஜனநாயகம் மாதிரி ஒன்று வந்து திருப்பி அது கவிழ்க்கப்பட்டு இப்படி இந்த குறுகிய காலத்துக்குள்ளே ஃப்ரான்ஸ் வந்து சந்தித்த போர்கள் அதனால் வந்து இடர்கள் எல்லாம் வந்து ஃப்ரெஞ்சு மக்களை வந்து ஒரு ஒரு கவலையான ஒரு மனநிலைக்குள்ளே வச்சுருந்தது. இப்போ அந்த நேரத்தில் அதை அடுத்து வந்த அந்த இலக்கியங்கள் 19 நூற்றாண்டுடைய இலக்கியங்களில் இந்த சுவடு முழுவதுமே நாங்கள் பார்க்கலாம். மற்றும் சிலர் கூற நான் கேள்விப்பட்டிருக்கேன், வாசித்தும் இருக்கின்றேன் நினைக்கிறேன், எங்களுடைய போராட்டத்தினுடைய ஆரம்ப கட்டங்களில் சுதந்திரம் சமத்துவம் சௌரத்துவம் என்ற அந்த கோஷங்கள் மற்றும் வர்க்க புரட்சியை பற்றி பேசும்பொழுது நிறையவே ஃப்ரெஞ்சு புரட்சியை பற்றி பேசியிருக்கின்றார்கள். ஃப்ரெஞ்சு புரட்சிக்கும் தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்துக்கும் இடையிலான ஒற்றுமை அல்லது வேற்றுமை வகையில் நீங்கள் பார்க்கின்றீர்கள்? நான் நினைக்கிறேன் நீங்கள் தனியாக ஃப்ரெஞ்சு புரட்சி மொத்தமாகவே எல்லா புரட்சிக்கும் ஒரு தாய் புரட்சி. ஃப்ரெஞ்சு புரட்சியை பற்றி அல்லது ஃப்ரெஞ்சினுடைய ஃப்ரான்ஸினுடைய வரலாற்றை நாங்கள் கதைக்காமல் நவீன ஜனநாயகங்களுடைய இந்த கதையை நாங்கள் கதைக்க முடியாது. அவ்வளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அடித்தளமாக இருந்த ஒரு புரட்சி என்று கூட சொல்லலாம். இதில் அமெரிக்க புரட்சியை விட ஃப்ரெஞ்சு புரட்சி வந்து ஒரு வகையில் வந்து எல்லாத்துக்கும் தளமமைச்ச ஒரு புரட்சியாகத்தான் நான் பார்க்குறேன். இதில் ஒரு விடயத்தை நாங்கள் பார்த்துக்கொள்ளோம், இந்த தமிழில் தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்துக்கும் ஃப்ரெஞ்சு புரட்சிக்கும் இடையில் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. குறிப்பாக தமிழ் தேசிய விடுதலை போராட்டம் ஆரம்பிக்கக்குள்ள அந்த போராட்டத்தினுடைய இறுதி வெற்றிக்காக என்னென்ன பாதைகளை தெரிவு செய்யணும் என்று முரண்பாடுகள் வந்தது. அதால் பல இயக்கங்கள் வந்தது. இந்த பல இயக்கங்கள் வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு இயக்கமும் மாறி மாறி தங்களுக்குள்ளேயே அவர்கள் போராடி தங்களுக்குள்ளேயே இறந்து தங்களுக்குள்ளேயே கொலைகள் எல்லாம் செய்தார்கள். ஃப்ரெஞ்சு புரட்சி நீங்கள் எடுத்துக்கணும்னு சொன்னால் இதே நிலைமை தான் நடந்தது. அதாவது இந்த நம்மட தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் ஏதோ தங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிக்கொண்டு உலக அரசியலை உள்வாங்காமல் இது சகோதர படங்கள் நடந்து அதால் இந்த போர் தோல்வி அடைந்தேன்னு சொல்கிறவர்களே எனக்கு தெரியும். அவர்கள் ஒரு உண்மையிலே ஒரு ஒரு தூர நோக்கி இல்லாதவர்கள். என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த உலகத்தில் நீங்கள் நடந்த மிகப்பெரிய புரட்சிகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னால் கொள்கைகள் கோட்பாடுகள் என்றது ஒரு விடயம், நடைமுறையில் எது சாத்தியம் என்றது ஒரு விடயம். நிஜமாக நடந்த இந்த போராட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இது இப்படி தான் நடந்தது. ஒரு போராட்டம் இலக்கு ஒன்றாக தான் இருக்கும், எல்லாருக்குமே இந்த இலக்கெல்லாம் நாங்கள் போகிறோம் என்று சொல்லி முடிவெடுப்பணும். ஆனால் அதுக்கு பிறகு இந்த இலக்கு போடுறதுக்கான பாதைகள் வேறு வேறையாக பிரித்தெடுக்கப்படும். ஃப்ரெஞ்சு புரட்சியில் தான் நடந்தது. அதில் வந்து படு மோசமான சகோதர படுகொலை எல்லாம் நடக்குது, ரத்த ஆறு ஓடுது, தேவையில்லாமல் எல்லாம் ஓடுது. அதெல்லாம் ஓடுனதுக்கு பிறகு இன்றைக்கு ஃப்ரெஞ்சு மக்கள் அனுபவிக்கிற அந்த சுதந்திரம் அவர்களுடைய இறைமை எல்லாமே வந்து அந்த குருதி ஓட்டத்திலேருந்து தான் வந்தது. அவர்கள் ஃப்ரெஞ்சுக்காரர் அதை மறக்கலை. ஆனால் அதுக்கு அவர்களுக்கு எவ்வளோ காலம் சென்றது? 200 வருஷம் சென்றது. இந்த 200 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் எல்லாத்துக்கும் அவசரப்படுகிறோம், நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் உடனடியாக முடிவு எடுக்கிறோம், உடனடியாக தீர்ப்பு வழங்குகிறோம். ஆனால் அது சாத்தியம் இல்லை. வரலாற்றாசிரியர்கள் இருக்கிறார்கள், வரலாற்றாசிரியர்கள் தங்களோட வேலையை செய்வார்கள். யார் யாருக்கு எந்தெந்த இடமோ வரலாறு அந்த இடத்தை உறுதியாக வழங்கும். நாங்கள் சமகாலத்தில் பேசுகிற பேச்சுக்கள் எல்லாம் எங்களுடைய ஞாபக குறிப்புகளாக மட்டும்தான் இருக்கும். ஆனால் வரலாறுன்றது அறிவியல் ரீதியாக வேறு வேறு ஒளிகளில் ஒளிகளினுடைய உலகத்தில் நடந்த வரலாற்று விடயங்களினுடைய ஒளியில் வாசிக்கப்பட வேண்டிய விடயம்தான் வரலாறு. ஆகவே நாங்கள் இப்போ தற்காலிகமாக எங்களுக்குள்ள திருப்பியும் சண்டைகளை பிடிக்கிறது தானே, அந்த சண்டைகள் எல்லாம் வந்து ஒரு அர்த்தமில்லாத சண்டைகள். மற்றும் ஃப்ரெஞ்சு பல கவிஞர்களுடைய கவிதைகளை நீங்கள் தொகுத்து 19 ஃப்ரெஞ்சு கவிதைகள் என்ற தலைப்பில் அந்த கவிதை தொகுதி வெளிவந்திருக்கின்றது. நிறையவே நிச்சயமாக பல கவிஞர்களுடைய கவிதைகளை நீங்கள் வாசித்திருப்பீர்கள், மொழிபெயர்த்திருப்பீர்கள். உங்களை பாதித்த அல்லது நிறையவே உங்களுக்கு பிடித்தமான ஃப்ரெஞ்சு கவிஞர்கள் பற்றி கூற முடியுமா? எனக்கு குறிப்பாக எனக்கு நிறைய பேர் எனக்கு பிடிக்கும் ஃப்ரெஞ்சு கவிஞர்களில். 19 நான் சொன்னது போல் 19 வந்து ஃப்ரெஞ்சு இலக்கியத்தினுடைய ஒரு மிகப்பெரிய செழிப்பான ஒரு காலம். அது இந்த போர்கள் யுத்தமெல்லாம் முடிஞ்சு ஒரு விதமான ரொமான்டிக் போக்கு வந்து அந்த ரொமான்டிச எழுத்து வந்து அப்போ தான் நாங்கள் உருவாகுது. இதில் குறிப்பாக வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஆரம்பத்தில் 19 நடுப்பகுதிக்கு முற்பட்ட காலத்தில் எழுதிய கவிஞர்கள் இருக்கணும். அவர்கள் வந்து அவர்களுடைய எழுத்துக்கள் எல்லாமே வந்து மிகவும் அழகாக இருக்கும். என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த என்ன சொல்கிறது அந்த சாதாரணமான நவீன போக்கு இல்லாமல் அவர்களுடைய கவிதைகள் எல்லாம் எதுகை மோனை என்ற கட்டமைப்புக்குள் நின்ற கவிதைகள் மிகவும் அழகாக இருக்கும். இது அதுக்கு பின்னர் வந்த கவிஞர்கள் அதை கொஞ்சம் தளர்த்தி கொண்டு அவர்கள் வித்தியாசமாக எழுத தொடங்கினார்கள். அவர்கள் எழுத்துக்களுடைய
எடுபொருளும் வந்து பாடுபொருளும் வந்து மாற துவங்கிட்டது. அந்த கருத்துக்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே வந்து மனிதனுடைய சாதாரண வாழ்க்கையை கிட்ட நின்று பார்த்து அதை விவரிக்கிற அளவுக்கு அந்த கவிதைகள் வளர்ச்சி வித்தியாசமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. எனக்கு பிடிச்ச கவிஞர் குறிப்பாக போத்லேயர், ஷார்ல் போத்லேயர் என்று சொல்கிறது. எனக்கு அவர் ஏன் பிடிக்கும்னு சொல்லிச்சுன்னா, அவர் வந்து ஒரு அந்த 18-19 நூற்றாண்டு நடுப்பகுதியில் பரிஸ் வந்து மாறிக்கொண்டு போகுது. பரிசனுடைய கட்டிடம் மாறிக்கொண்டு போகுது, பரிசனுடைய சமூகம் மாற்றிக்கொண்டு போகுது, பரிசனுடைய பொருளாதார நிலைமைகள் மாறிக்கொண்டு போகுது, அந்த கைத்தொழில் புரட்சி அங்கே நடந்துருக்குது. அந்த நேரத்தில் வந்து அந்த போத்லேயர் வந்து அவர் பார்க்குறார், தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற நகரம் இழக்கப்பட்டு கொண்டிருக்குன்னு சொல்லி அவர் பெரிய சோகத்தில் இருக்கிறதுல வந்து, இங்கே என்னுடைய நகரம் அங்கே எல்லாம் புதிய புதிய தெருக்கள் போடுகிறார்கள், பழைய கட்டடங்கள் அவங்க அடித்து புதிய கட்டடங்கள் கட்டுக்கணும், அப்போ எல்லாமே பரிசனுடைய முகம் மாறிக்கொண்டு போகுது. அவர் தன்னுடைய நகரத்திலேருந்து அவர் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல போத்லேயர் வந்து புலம்பெயர்றார். அவர் இருந்த வாழ்ந்த நகரத்திலேயே அவர் அந்நியனாக்கப்படுகிறார். அப்போ அந்த அந்நியத்துவத்தில் இருந்து அவர் எழுதின கவிதைகள் எல்லாமே அற்புதமான கவிதைகள். அதனால் அந்த துன்பத்தின் பூக்கள் என்று சொல்லி அந்த ஒரு தொகுப்புக்கு பேர் வச்சிருக்கிறார். அது எனக்கு நல்லா பிடிச்ச ஒரு என்னுடைய இதயத்தோட ஒரு இணங்கி போகிற கவிதைகள்ன்றபடியே எனக்கு அந்த போத்லேயருடைய கவிதைகள் நல்லா இந்த கவிதை ஷார்ல் போத்லேயர் எழுதிய கவிதை, இது ஸ்பிளீன் டு பாரி என்று ஃப்ரெஞ்சிலே சொல்வார்கள். இது ஒரு மிகவும் ஃப்ரெஞ்சு மொழியில் மிகவும் அறியப்பட்ட ஒரு கவிதை. இதை பாரிஸின் சோகம் என்று நான் தமிழில் மொழிபெயர்த்துள்ளேன். இதன் தமிழ் வடிவம்: நீள் சலிப்பிற்கிரையாகி முனகும் மனதில் மூடியைப் போல் பாரமுற்று பதிந்த மேகம் சுமையாகும் போது முழு வட்டத்தையும் உட்கொண்டு அடிவானிலிருந்து அது எம்மில் இரவிலும் இருண்ட பகலை வார்க்கும் போது பூஞ்சனம் பீடித்த மேற்சுவர்களில் தலையை மோதி பறக்க மறுக்கும் இறக்கைகளால் சுவர்களை தட்டி வவ்வால் ஒன்றைப் போல் நல் எதிர்பார்ப்பு விட்டு செல்லும் ஈர நிலவரையாய் இவ்வுலகம் மாறிவிட்ட போது பறந்ததன் சுவடுகளை விரவும் மலைக்கதிர்கள் பூமியெனும் மிக அகன்ற சிறைச்சாலை கம்பிகளாய் தோற்றமுறும் போது நம் மூளைகளின் ஆழத்தில் அருவருக்கும் ஊமை புலி நகச் சிலந்திகளின் கூட்டம் வலைவிரிக்கும் போது தேசமின்றியவையும் அலைபவையுமான ஆத்மாக்கள் பிடிவாதமாய் சிணுங்கி அழுவது போல் ஆவேசமாய் திடீரென ஆலய மணிகள் அடித்து ஆகாயத்தை நோக்கி தாங்குணாது அலறுகின்றன. இசையின்றி பறையுமின்றி நீள் பாடைகள் என் உயிருக்குள் மெதுவாய் ஊர்வலம் போகின்றன. தோற்கடிக்கப்பட்ட என் எதிர்பார்ப்பு அழுகின்றது. கொடூரம் நிறைந்த இனந்தெரியா பய உணர்வதன் கருங்குடியை என் சாய்ந்த மண்டையொட்டில் சர்வாதிகாரமாய் நாட்டுகிறது. தமிழ் இலக்கிய சூழலில், குறிப்பாக கவிதை உலகில், ஐரோப்பா பொறுத்தளவில் பல கவிஞர்கள் இருக்கின்றார்கள். பல சிற்றிலக்கிய சஞ்சிகைகள் கடந்த காலங்கள் வந்திருக்கின்றன. தற்பொழுது நிலைமை என்று தெரியவில்லை. அந்த போக்கு தமிழ் இலக்கியங்கள் மற்றும் தமிழ் கவிதைகள், தமிழ் படைப்பாளிகளுடைய வளர்ச்சி போக்கு எவ்வாறு இருக்கின்றது ஐரோப்பாவை பொறுத்தளவில்? இல்லை, ஐரோப்பா மட்டும் இல்லை, என்ன பொறுத்த ஒட்டு மொத்தமாக கனடா, இந்த மொத்தமாக இந்த மேற்குலகத்தில் வாழ்கின்ற புலம்பெயர்ந்த மக்கள், புலம்பெயர்ந்த மக்களினுடைய புலம்பெயர் இலக்கியம் என்று எடுத்துக்கணும்னு சொல்லி சொன்னால், ஒரு வகையில் எனக்கு கூட அப்படி ஒரு யோசனை வருது. நான் ஒரு ரெண்டு சின்ன கவிதை தொகுப்பை போட்டுட்டு நான் ஒரு பிரமுகராக மாறிட்டனும் அப்படி என்று சொல்கிற ஒரு மனோப்பாவை வந்து இன்றைக்கி நான் எல்லா இடத்துலையும் பார்க்குறது. நான் சாதாரணமாக நாங்கள் ஃப்ரெஞ்சு கவிஞர்கள் எடுத்து பார்த்த முடிஞ்சு, நாங்கள் டியாஸ்கி என்ற ஒரு நிறுவனம் வச்சுருக்கிறோம். அதில் வந்து மாதத்தில் ஒரு முதலாவது வர்ற புதன்கிழமை வந்து நாங்கள் ஒரு காஃப் போய்ச்சிக்குன்னு சொல்லி, அதாவது கவிதை நிலவரை என்று சொல்லி, நிலக்கிழறை என்று சொல்லி, அங்கே நாங்கள் ஒரு ஒன்று கூட சொல்லி முழுக்க ஃப்ரெஞ்சு கவிஞர்கள், அவர்கள் ஆப்பிரிக்காவில் இருந்தவர்கள் ஃப்ரெஞ்சு மொழி, ஃப்ரான்ஸில் இருந்தவர்கள் வேறு வேறு நாட்டிலிருந்தெல்லாம் வருவினம், ஆனால் அவர்கள் எழுதுவது எல்லாமே ஃப்ரெஞ்சு மொழியில். மிகவும் சாதாரண மனிதர்களாக இருப்பார்கள். என்ன அவர்களுடைய எளிமை வந்து எங்கள்கிட்ட இல்லாத காரணத்தால் இந்த புலம்பெயர் இலக்கியம் வந்து இன்னும் செழிப்பட வேண்டிய இலக்கியம் தேடுதல் இல்லாமல், நாங்கள் தேடுதல் என்று தீட்டோம். என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், நாங்கள் ஒரு கவிதை தொகுப்பு எழுதிட்டோம்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு பிறகு நான் பிரிய எழுத்தாளாயிட்டேன், எனக்கு அந்த ஒரு விதமான ஒரு கர்வ மனப்பான்மை வருது. அந்த மனப்பான்மையில் இருந்து விடாத வரைக்கும் புலம்பெயர் இலக்கியம் அடுத்த படிக்கு போக முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த புலம்பெயர் இலக்கியம் ஒரு கட்டத்தில் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு ஸ்தம்பிதம் அடைஞ்சிருது. இப்போ இந்த ஸ்தம்பிதத்தின் நிலையில் இருந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் என்றால் முதல்ல இந்த எளிமையை நாங்கள் எங்களுக்குள்ளே வாங்கி கொண்டு தேடுதல்களை நாங்கள் செய்யணும். இன்றைய சமகாலத்தில் புலம்பெயர் நாங்கள் வாழ்கிற இந்த தேசங்களில் இருக்கிற மற்ற நாட்டு மொழியில் எழுதுகிற கவிஞர்கள், அவர்களுடைய நிலைப்பாடுகள், அவருடைய கவிதைகள் இதெல்லாத்தையும் வந்து நாங்கள் உள்வாங்கினா மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும் புலம்பெயர் இலக்கியம்
அடுத்த கட்டத்துக்கு போகும் நினைக்கிறேன் நான். மற்றும் உங்களுடைய படைப்புகளை பொறுத்தளவில், உங்களுடைய கவிதையை பொறுத்தளவில் எந்த மரபுடன் உங்களுடைய படைப்புகளை நீங்கள் பார்க்கலாம்? உதாரணமாக மாகவி நிலவாணன், அல்லது சீரஞ்சயபாளன், அல்லது அதுக்கு பிற்பாடு வந்த சோலைக்கிளி போன்றவர்கள், ஆனால் இப்படி பலரை கூறிக்கொள்ளலாம். உங்களை நீங்கள் எந்த மரபில் பார்க்கின்றீர்கள்? நான் என்னுடைய ஒரே ஒரு மரபு வந்து வாசுதோனியின் மரபு. நல்லது. மற்றும் குறிப்பாக இந்த இலக்கிய தமிழ் படைப்பாளியரை பொறுத்தளவில் நீங்கள் கூறியிருந்தீர்கள், நீங்கள் கூடுதலாக பிரெஞ்சு இலக்கியத்துடன், பிரெஞ்சு புரட்சியுடன் ஈடுபாடு கொண்ட வகையில் எமது நேயர்களுக்கு எந்த பிரெஞ்சு கவிஞர் நீங்கள் கூறியிருந்தீர்கள், உங்களை பாதித்த கவிஞர் பற்றி நீங்கள் கூறியிருந்தீர்கள், எந்த கவிஞர்களுடைய கவிதைகளை நிறையவே தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன, நாங்கள் வாசிக்கலாம், இலக்கிய ஆர்வம் கொண்டவர்கள் அதை பற்றி கூற முடியுமா? என்னை பொறுத்த வரைக்கும் பிரெஞ்சு கவிஞர்களில் முக்கியமாக வாசிக்கப்பட வேண்டியவர்கள் என்று சொன்னால் விக்டர் ஹியூகோ கட்டாயமாக வாசிக்க வேண்டும். ஏனென்று சொல்லி சொன்னால் அவருடைய மொழி அழகு, உண்மையிலே அவர் உண்மையிலே அந்த மொழி அழகினுடைய கொடுமுடி விக்டர் ஹியூகோ. அதுக்கப்புறம் பார்த்தால் அல்ஃபிரட் டுமியூசி என்ற ஒரு கவிஞர் இருக்கிறார், அவரை கட்டாயமாக வாசிக்கணும். நாங்கள் ஆங்கிலேயர் கவிஞர்களுடைய மிக உயர்ந்த காலகட்டத்தில் இருந்த அந்த கவிஞர்களுடைய உயர்ச்சியும் அதை விட ஆழமான செறிவும் இருக்கக்கூடிய கவிதை வந்து அல்ஃபிரட் டுமியூசியனுடைய கவிதையில் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஆள் இருக்கார், அவரை முதன் முதலாக நான் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறேன், அல்ஃபோன்ஸ் டு லாமார்டின். அல்ஃபோன்ஸ் டு லாமார்டினுடைய அவருடைய கவிதையினுடைய உச்ச நிலை எதென்று சொன்னால், அவர் வந்து சாதாரண ஒரு பிறப்புவாக இருந்து அவர் அரசியலில் நிறைய ஈடுபட்டு, பிறகு அரசியலால் ஈடுபட்டு நிறைய அதால் வேதனைப்பட்டு, கடைசியில் வந்து போய் ஒரு ஒதுக்குப்புறமாக இருந்து கொண்டு தன்னுடைய அனுபவங்களை கவிதையில் வடிக்கிறார், அற்புதமான ஒரு மொழியில் வடிக்கிறார். அதுக்கு பேர் வந்து மெடிடேஷன் போயிச்சிக்குன்னு சொல்லி, அதாவது கவித்துவ தியானங்கள் என்று சொல்லி, அதை நீங்கள் வாசி கொண்டு போறீங்க என்று சொல்லிச்சுன்னா இன்றைய உலகத்தினுடைய அசைவை வந்து, அது காலம் எந்த காலமாக இருந்தாலும் மானுடம் எப்படி அசையுது, மானுடத்தின் அசைவுகள், மானுடமேன் அரசியலை தேடுது, மானுடமேன் சமூகத்தை தேடுது, ஏன் மானுடம் அடக்கு நினைக்குது, ஏன் மானுடம் விடுதலைக்கு போராடுது, இந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து ஒரு பதில் அளித்த மாதிரியான ஒரு கவிதைகளாக இருக்கும் அவருடைய கவிதைகள். அதில் மிகவும் இலகுவாக எழுதுவார். சில நேரத்தில் அவர் சொல்லுவார், பதிலில்லாத கேள்விகள் அதுவும் எனக்கு முன்னுக்கு நிற்குதுன்னு சொல்லுவார். அது நான் இதுக்கு பதிலை யாருமே கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவார். இது திருப்பி திருப்பி எத்தனை ஜெனரேஷன் மனித மானிடம் வந்து மாற்றிக்கொண்டு போனாலும் கேள்வி பதிலே இல்லாத கேள்விகளுக்கு முன்னுக்கு போய் ஒரு கட்டத்தில் போய் நிற்குமென்று சொல்லுவார். அப்படி ஒரு வாழ்க்கை அனுபவத்தை வச்சுக்கொண்டு அவர் ஏற்படுத்தி கொண்ட தியானங்கள் வந்து மிகவும் அற்புதமானவை. மற்றும் வாஸ்தவன், நீங்கள் நிறையவே பிரெஞ்சு புரட்சி மற்றும் பத்தொன்பது நூற்றாண்டு பிரெஞ்சு கவிதை மற்றும் இரண்டு கவிதை தொகுதியில் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். எதிர்காலத்தில் எவ்வகையான படைப்புகளை நீங்கள் எழுத விரும்புகின்றீர்கள், அது ஏதாவது உங்களுடைய திட்டங்கள் ஏதும் செய்து வந்து கொண்டிருக்கிறீர்களா, அதை பற்றி கூற முடியுமா? நான் இப்பொழுது உண்மையை சொல்ல போனால் ஒரு பேராசைக்காரனாக மாறிவிட்டேன். என்று சொல்லி சொன்னால், ஒரு நாவல் எழுத தொடங்கினேன், அது பாதியில் இருக்கின்றது, அது முடிக்கவில்லை. தமிழ் கவிதைகள், அதாவது வந்து தமிழில் வந்த, குறிப்பாக இந்த போராட்ட காலத்தில் தமிழில் வந்த கவிதைகளை பிரெஞ்சில் மொழிபெயர்த்து கொண்டிருக்கின்றேன். குறிப்பாக தீபச்செல்வனுடைய கவிதைகள் ஒரு 10 கவிதைக்கு மேற்பட்டதாக மொழிபெயர்த்து வைத்திருக்கின்றேன். இன்னும் மொழிபெயர்த்து அது நிறைய செய்ய வேண்டியிருக்கின்றது. அதை விட இந்த அரசியல் அமைப்புகளின் வரலாறு என்ற ஒரு புத்தகத்தை எழுதணும் என்ற ஒரு ஆவல், அதுக்கான ஆவணங்களை நான் சேகரித்து கொண்டிருக்கின்றேன். இதை விட என்னுடைய சுய வரலாற்றை பிரெஞ்சில் எழுதி கொண்டிருக்கின்றேன். இந்த நாலு வேலையும் செய்து கொண்டிருக்கின்றேன். இதில் எது எப்போதும் முடியும் என்பது மட்டும் எனக்கு தெரியாது. நிச்சயமாக. நிறைவாக உமது நேர்களுக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? இந்த கவிதை இலக்கியம் என்பதெல்லாம் வந்து உண்மையிலேயே மனிதர்களை பண்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட விடயங்கள். வாசிப்பால் மனிதன் பூரணமடைகிறான். நிச்சயமாக கிடைக்கக்கூடிய எல்லா சந்தர்ப்பத்திலையும் வாசிப்பை நீங்கள் ஒரு தொலைக்காட்சியில் உங்களுடைய நேரங்களை சில நேரத்தில் தேவையில்லாத இடங்கள்லையும் பயன்படுத்துகிறீங்க. இந்த என்ன தெரியும், இந்த நிறைய விடயங்கள் பயனற்ற விடயங்களாக அது எங்களுக்கு பொறியாக வந்து கொண்டிருக்குது. அதை விட்டுட்டு தொலைக்காட்சியில் இவ்வளவோ நல்ல விடயங்கள் இருக்குது, அந்த விடயங்களை எடுத்து அதே மாதிரி இந்த வாசிப்பு பழக்கத்தை கைவிடாமல் அதை கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டாலும் நீங்கள் வாசித்து கொண்டு போகணுன்றது என்னுடைய பேராசை என்று கூறி வைக்க விரும்புகிறேன். நல்லது வாசவன், எங்களுடைய உயிர்ப்பு நிகழ்ச்சியில் கலந்து உங்களுடைய படைப்புகள் மற்றும் உங்களுடைய அனுபவங்களை எமது நேர்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு உங்களுக்கு நன்றி. நன்றி. நன்றி உங்களுக்கு. நேர்களை, இன்றைய உயிர்ப்பு நிகழ்ச்சியில் பிரான்சிலிருந்து கனடாக்கு வருகை தந்திருக்கும் கவிஞர், எழுத்தாளர் மற்றும் தமிழ் பிரெஞ்சு தமிழ் மொழிபெயர்ப்பாளர்
மற்றும் நான்கு படைப்புகளை இதுவரை தந்திருக்கின்றனர். தொலைவில், அந்த இசையை மட்டும் நிறுத்தாதே மற்றும் 19 நூற்றாண்டின் பிரெஞ்சு கவிதைகள், பிரெஞ்சு புரட்சி ஆகிய நான்கு நூல்களை எமக்கு தந்திருக்கின்றனர். அவரை நாங்கள் எங்களுடைய உயிர்ப்பு நிகழ்ச்சியில் சந்தித்தோம். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியூடாக சந்திப்போம். வணக்கம்.